வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற படத்துடைய சென்சார் சர்டிபிகேட் டீடைல்ஸ், அந்த படத்துடைய டோட்டல் லென்த், அந்த படத்துல என்னென்ன சீன்ஸ் எல்லாம் கட்ஸ் கொடுத்தாங்கன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது உங்களை போடணும் சார். இது ஒரு ஏ சர்டிபிகேட் படம். படத்துடைய லென்த் 116 minutes 0.2 seconds. அதாவது டோட்டலாக இந்த படத்துடைய லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1 hour 56 minutes, 1 hour 56 minutes 2 நொடிகள். இந்த படம் சென்சாரான டேட் 5/8/2019. இந்த படத்தில் ஏகப்பட்ட சீன்ஸை டெலிட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு சென்சார் டீம் ஏகப்பட்ட கட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 11 சீனை கட் பண்ணியிருக்காங்க. கட் நம்பர் 1, ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் த விஷுவல் ஆஃப் மிடில் ஃபிங்கர் இன் த டைட்டில் கார்ட். கட் நம்பர் 2, மியூட் த வேர்ட் தா பப்ளிக் டீசன்சிக்காக. கட் நம்பர் 3, ரிமூவ் த க்ளோஸ்அப் விஷுவல்ஸ் ஆஃப் டைட்டானிக் யோகா ஷார்ட்ஸ் வல்காரிட்டிக்காக. கட் நம்பர் 4, ட்ரிம் த விஷுவல்ஸ் ஆஃப் பேக் ஆங்கிள் மாப்பிங் த ரூம் வல்காரிட்டிக்காக. கட் நம்பர் 5, மியூட் த வேர்ட் ஸ்டம்ப் டபுள் மீனிங்காக. கட் நம்பர் 6, பிகினிங் ஆஃப் விஷுவல்ஸ் ஆஃப் ஷேக்கிங் பவுடர் டின் வல்காரிட்டிக்காக. கட் நம்பர் 7, மியூட் த வேர்ட்ஸ் கைவசம் அண்ட் கை டபுள் மீனிங்காக. கட் நம்பர் 8, டெலிட் த டைலாக்ஸ் ரிலேட்டட் டு டூத் ப்ரஷ் டபுள் மீனிங்காக. கட் நம்பர் 9, மியூட் த வேர்ட்ஸ் ஆஃப்ரிக்கன் சாமான் பப்ளிக் டீசன்சிக்காக. கட் நம்பர் 10, மியூட் த வேர்ட் ஒத்தா பப்ளிக் டீசன்சிக்காக. கட் நம்பர் 11, ட்ரிம் த விஷுவல்ஸ் ஆஃப் சீதா லக்ஷ்மி வித் ப்ரா வல்காரிட்டிக்காக. கட் நம்பர் 12, மியூட் த வேர்ட் தம்பி டபுள் மீனிங்காக. கட் நம்பர் 13, ரிமூவ் த விஷுவல்ஸ் ஆஃப் டீச்சர் டச்சிங் த கேர்ள் சைல்ட் அபியூஸ்க்காக. மொத்தமாக 1 minute 0.52 seconds படத்தில் ஏகப்பட்ட சீன்ஸை டெலிட் பண்ணியிருக்காங்க. 0.15 seconds அதுக்கு பதில் வேறு எதையோ போட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சென்சாரை பார்க்கும்போதே தெரியுது இது நிச்சயமாக ஒரு டப்பா படமாக இருக்கும்ன்ட்டு. இந்த மாதிரி படங்கள்லாம் ஜெயிக்கிறதுக்கு 99% வாய்ப்புகளே இல்லை. போன வாரம் மக்கள்கிட்டையும் ரிவ்யூவர்கிட்டையும் நல்ல வரவேற்பு எடுத்து ஒரு 3 படம் ரிலீஸ் ஆச்சு. 1, மகாமுனி. 2, சிவப்பு மஞ்சள் பச்சை. 3, இட் சாப்டர் 2. இந்த 3 படமே கிரிட்டிக்ஸ் லெவலில் நல்ல பேர் எடுத்தது. மிகப்பெரிய ஓப்பனிங் இல்லைனாலும் இந்த படத்தை பார்த்துட்டு போன எல்லாருமே படம் பரவாயில்ல நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இந்த படத்தில் ரிசல்ட் இப்போ என்ன ஆச்சுன்னா, செகண்ட் வீக்கே எல்லா தியேட்டர்லேருந்தும் 90% இந்த படங்களை தூக்கிட்டாங்க. மக்கள் எந்த மாதிரியான மனநிலையில் இருக்காங்கன்றத இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த படங்கள் பார்க்க நல்லா இருக்கு, இருந்தாலும் ஏதோ ஒரு முழு திருப்தியாக ஆஹா ஓஹோ சூப்பர்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் மிஸ்ஸிங், 3 படத்துலையுமே மிஸ்ஸிங். சிவப்பு மஞ்சள் பச்சை ஃபர்ஸ்ட் ஹாஃப் எக்ஸலண்டாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் செம்ம போர்ன்ட்டாங்க. மகாமுனி மேக்கிங்லாம் தரமாக இருக்குது, ஆனால் கதை ரொம்ப சாதாரணமாக ஆரம்பித்து சாதாரணமாக முடிஞ்சு போகுது, எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட் சாப்டர் 2 ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி பயம்படுத்துகிற அளவுக்கு திகில் சம்பவங்களாக நினச்சி வச்ச படமா இல்லை. திகில் சம்பவங்களாக நினச்சி பயப்படுற மாதிரி எடுக்காமல் காஞ்சனா மாதிரி காமெடி எடுத்து வச்சுருக்காங்க. பேயை பார்த்து பயம் வராத அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. குறிப்பாக அந்த படத்தில் வர அந்த க்ளவுனை டம்மி பண்ணி காமெடி பீஸ் ஆகிட்டாங்க இந்த படத்தில். இதனால என்னவோ அந்த படத்துடைய ஹாரர் எலமெண்ட் ரொம்ப வீக் ஆகி பயமே இல்லாமல் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணத்தால் இந்த 3 படமும் இன்னைக்கு கண்டும் காணாமல் வசூல் ரீதியில் பின்தங்கிய நிலைமையில் போய் அந்த படத்தை எடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சுன்றது தான் உண்மை. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த 3 படத்தையுமே தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த 3 படத்தை பாருங்கள், உங்களை அந்த அளவுக்கு ஏமாற்றாது. அதே மாதிரி மிகப்பெரிய திருப்தியும் அந்த படங்கள் கொடுக்காது. இதில் எந்த படம் தேரும் எது தேராது, எந்த படம் கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்றத படத்தை மக்களோட பார்த்துட்டு அதோட விமர்சனத்தில் மீண்டும் சந்திப்போம். தலைவரோட பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? முட்டை போட சொல்றாரு, மரியாதையா முட்டை போட்டு போ. நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யார் முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்ரி. என்ன விடு, பாம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சின்ன பாம் பொறிவுண்ட சைஸ்ல அப்படின்னு சுண்டி விட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 4 பிசி ஸ்பாட் அவுட். முட்டை பெருசா இல்ல உன் மூச்சு பெருசான்னு நீயே தீர்மானம் பண்ணிக்க.